வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புடம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பேச்சு பண்ண பார்த்துட்ருக்கோம், தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நிறைய ஆதரவு கொடுக்குற நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம், நன்றி. இன்றைக்கும் வழக்கம் போல் வந்து நம்ம ராகுகேது பேச்சில் வந்து நான் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கும்பராசி நேர்களை பார்க்க போகிறோம். கும்பம் ராசி நேர்களுக்கும் இது பொருந்தும், கும்ப லக்ன நேர்களுக்கு இது பொருந்தும். பார்த்துங்க, ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். கும்ப ராசிக்காரங்களும் பார்த்துக்கலாம், கும்ப லக்னக்காரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பாருங்கள். உங்கள் ராசிக்கு வந்து ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தை 11 இடத்துல வர்ற ராசி வந்துட்டு தமிழ் மாதத்தில் மாசி மாதத்தை குறிக்கூடிய ராசி. உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வர் அப்படிங்கிறனால எல்லாமே சுலபத்தை நடக்கும், ஆனால் பட்டு காரி நடக்கும். அவருக்கு வந்து ஒரு பெண்ணு ஒரு பேர் இருக்குது, மந்தன் ஒரு பேர் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அப்போ காரியம் சொல்லணும்னாலும் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ராகிதி பிரித்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க அப்படியே 1/9/2000 நடந்திருக்கு. திருக்கணித பஞ்சாங்க அப்படி 24/9/2000 நடக்க போது பார்த்துக்கிடுங்க. இது ஏறத்தாலும் ஒரு 1.5 வருஷம் 18 மாதங்கள் சிறப்பாக உங்கள் பலன்கள் கொடுக்க போது. பொதுவாக அசுபக்கிரகங்கள் வந்து பாவக்கிரகங்கள் மர்மக்கிரகங்கள் வந்து நல்லதாக செய்வாங்க, ரிவர்ஸாக வருவாங்க, பக்கிற திசையில் வருவாங்க, கண்டிப்பாக நல்லா செய்வாங்க. இவ்வளோ நாளும் நல்லா இருந்தேன் சார் கும்பத்தில், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் 5லேருந்து ராகு நல்லா செஞ்சார், 4 வரப்புறம் என்ன பண்ணாரும் பயப்படுவீங்க. 4 வந்து சுகம் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டதுலாம் பொதுவாக வர்றதுனால. 10 கேது வர தொழில் பாதிக்குமானு கேட்பீங்க, இந்த ரெண்டு குழப்பம் இருக்குது. அப்போ மனப்பயம் குறையுமான நீ தலைப்பை கொடுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. மனக்குழப்பம் குறையுமா, மனப்பயம் குறையுமானு பார்க்க போகிறோம் வந்துட்டு. அப்போ உங்கள் ராசிக்கு வந்து 4 ராகு வராரு, சதுர்ஸ்தானத்தில் ராகு வர்றாங்க, தசமஸ்தானத்தில் கேது வர்றாங்க 10ஆம் இடத்துல. 5ல் சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்தோம், நல்லா கொடுக்குறோம், சிறப்பாக இருந்துச்சு, அம்சமாக இருந்துச்சு, வருமானம் வந்துக்கிட்டு சார், எங்கடா ஒரு பக்கம் சொந்தக்காரன் சொத்துக்காரன் கொடுத்துக்கிட்டே இருந்தா சார் சொல்லுவீங்க வந்துட்டு. இப்போ 4 வரும்போது விழிப்பாக இருக்கணும், ரொம்ப பாசக்காரங்க, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு உதவுவீங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் தந்திரமான தந்திரம் அதிகம்னா உங்களுக்கு தான் அதிகம் வந்துட்டு, தந்திரசாரிகள்னு சொல்ல வந்துட்டு, மந்திரவாதிகளிட தந்திரவாதிகள்னு சொல்ல அவங்கள வந்துட்டு. அப்போ ருசி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, பசியை பாட்டு ருசி பிடிப்பீங்க. நைட் 12 மணி கூட புரோட்டா சாப்பிட்றான் அது வந்து கும்பராசிக்காரன் தான் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ 5 சூப்பராக இருந்த ராகு வந்து இப்போ 4 வரப்போகிறார் சார், என்ன பண்ண கேட்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்னும் உழைச்சி தான் ஆகணும், இந்தி உழைக்காமல் கூட காசு வந்து இருந்துச்சு, கஷ்டப்படாமல் என்ன சொல்லுவோம் கிராமத்தில் சொல்லுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்க, நோகாமல் நொங்குவீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் எதாக இருந்தாலும் நம்ம இடத்த பார்க்கணும், நீ நம்ம ஓனர் இருந்தால் கூட கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு அவங்க ஒருவர் நீங்கள் போய் இருந்தாலே அவங்க வரட்டும் தெரியும். அவங்க வேலையை விட்டு போகும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரியும் பார்த்துக்கிடுங்க. இதிலும் கவனமாக இருக்கணும். காதலில் கூட பிரச்சனை வருமாங்கிறாங்க, காதலில் பிரச்சனை வரலாம் சொல்கிறாங்க. முதலீடு வந்து ரொம்ப ஆரம்பத்தில் பிரச்சனை வந்துருக்கு, இன்னும் வந்து முதலீடு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் குறைவாக திங்க் பண்ணணும், அதிகமாக உழைக்கணும், திங்க் லெஸ் ஒர்க் ஹார்ட் சொல்லுவாங்க பார்த்துக்கிடுங்க. பொதுவாக மூட்டு சம்மந்தப்பட்ட நரம்புலி எப்போவுமே வரும், கும்பராசிக்காரங்களுக்கு கவனமாக பார்த்துக்கிடுங்க. மருத்துவ ஆலோசனை எப்போவுமே எடுத்துக்கிடுங்க, உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உங்களுக்கு வந்து படிப்பறிவும் அதிகம், பட்டறிவும் அதிகம், படிப்பறிவும் அதிகம், பிஏ படிச்சிருப்பாங்க, எம்பிஏ படிச்சிருப்பாங்க, வாத்தியார் சிறப்பாக இருப்பாங்க, ஆசிரியர் பணி அரப்பணி அதற்கு ஒன்று அரப்பணி சிறப்பாக இருப்பாங்க. அதுபோல் பட்டறிவும் ஜாஸ்தி, அனுபவத்தையும் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து இந்த 4 வரக்கூடிய ராகுனால் என்ன பண்ணலாம்னா, தாய் மாமன் பகை வரலாம், கல்வியில் பிரேக் வரலாம், ஆனால் கல்வி சிறப்பாக இருக்கும், பிரேக் வந்தாலும் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி இப்போ யார்ட்டையும் சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. இடம் எது வாங்கணும் தாராளம் வாங்கிக்கலாம்னு பிரச்சனை இல்லை, முன்கோபத்தை தவிர்த்துடணும், ரொம்ப ரொம்ப இருக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல ஆயுசு பலன் இப்போ கூட, கும்ப லக்னக்காரர்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க, பல புத்தகங்களும் சொல்லி படிச்சிருக்கோம். கும்ப லக்னக்காரர்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களாம் சிறப்பாக இருக்கலாம், ஆஃபீஸில் பிரச்சனைகள்லாம் வராது, வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக நீங்கள் தொழிலில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கணும், சொந்தங்களில் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க சார். 10 கேது சார், வேலையில் பிரச்சனை வருமா, வேலையில் சக்கையாக புழிகிறாங்க, வேலையை விட்டுறலாமா, சிந்தனையே வேண்டாம், வேலையை மாற வேண்டாம், நீ வேலையை விட்டு போக வேணாம். சுயதொழில் பண்ணால் ஓகே, சின்ன தொழில் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக் சம்பாரிச்சிடலாம் பார்த்துக்கிறேன், யாரையும் நம்ப வேணாம், தன் கையை தனக்கு உதவிங்கிற மாதிரி சிறப்பாக இருக்கலாம். இப்போ செவ்வாசாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மிருஷ நட்சத்திரம் 1/2 பாதத்தில் வந்து ராகு பணம் வரும்போது, செப்டம்பர் மாதம் 2020 அது டிசம்பர் 2020 வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு. அடுத்து சந்திரன் சாரத்தில் வருவார், அப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் 4 மதிப்பினால் செப்டம்பர் 2021 வரைக்குமே வந்து நட்பு கூட பகையாகலாம்,
உறவு பகையாகலாம், ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஆனால் முதலீடு பண்ணலாம், அரசியல் சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க, பயப்பட தேவையில்லை. அடுத்து சூரியன் சாரத்தில் வரும்போது, ராகுபவன் சஞ்சாரம் பண்ணும்போது செப்டம்பர் 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திரு திருமண வாய்ப்பு இருக்கும், திரு வியாபார யோகம் இருக்கும், வெளிநாடு போகலாம், சிறப்பான வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ நாளாக போக வேணாம்னு நினச்சவங்க திரு ஒரு வாய்ப்பு வரலாம், டக்குன்னு கிளம்பிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து என்ன சார் இப்போத்தான் வெளிநாடு போயிட்டு வரமாங்க, போன வாரம் போயிட்டு அடுத்த நாடு போயிட்டு சிறமாங்க, அந்தளவுக்கு பிரச்சனை மாறப்போகுது. அடுத்து தாயார் ஹெல்த் நல்லாவே வரப்போது, பயப்பட தேவையில்லை. இந்த ரேஸ் சம்மந்தப்பட்டது, லாட்ரி சம்மந்தப்பட்டது, சீட்டு விளையாடுறதும் கவனமாக இருக்கும்னு மாட்டிக்கிடக்கூடாது, அதில் நஷ்டங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இந்த பத்திலுக்கு எது கெடுத்து விட்டுருவார், கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் சிறப்பாக இருக்கலாம், ஆனால் பூச்சி தொந்தரவு வரலாம், இந்த யானை சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரலாம், அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், கவனமாக இருந்துக்கிட்டுங்க. 7.5 வேற தொடங்க போனால் அது கொஞ்சம் பயமாக இருக்கும் சார், 7.5 வேற வரப்போ சார் என்ன சார் பண்ணுறது, ஏன்னா வந்து 27/12/2023 7.5 வேற வரப்போகுது. வந்தால் கூட குரு உங்களை நல்லது பண்ணுவார், குரு உங்களை கெடுதல் பண்ண மாட்டார், குரு கண்டிப்பாக கெடுதல் பண்ணுவார். வாய்ப்பு இருந்தால் திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க, ப்ளூ கலர் நிறைய பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் கண்ணி தெய்வம் ஒன்று இருக்குது, பார்த்துக்கிடுங்க, விசாரித்து பாருங்கள், தெரிஞ்சவங்கள்கிட்ட கேளுங்கள், அந்த பெண் தெய்வத்தை விடாமல் கும்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு முறைப்படி 70 மார்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துட்டு இந்த வட்டத்தில், மிச்சம் 30 நம்ம சரி பண்ணிக்கணும், பார்த்துக்கிடுங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. 24/9/2020 பார்த்திங்கன்னா ராகேதி பயிற்சியானது, திருக்கணி இப்படி நடக்கிறது, 1.5 வருஷத்துக்கு பலன் கொடுக்கும். 4 ராகு 10 கேது, ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கும் சொல்லி மரணம் சொல்லியிருக்கேன். ஹெல்த்து கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், நட்பில் கவனமாக இருக்கணும். சிறிதங்க வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போயிட்டுவாங்க, நல்லாயிருக்கும். பெருமாள் சொல்லி போய் சாமி ஊட்டுவாங்க, அது வெள்ளிக்கிழமைனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பதி ஒரு முறை போயிட்டுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே பயப்பட தேவையில்லை, திடீர் திருப்பங்கள் வரலாம், வியாபார லாபம் வரும், வெளிநாட்டு பயணம் வரும், அரசியல் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல விழிப்பாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரலாம். ஓனர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார், உங்கள் மேனேஜர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார், இல்லை ஓனர் பிரச்சனை பண்ணுவார், மேனேஜர் சப்போர்ட்டாக இருப்பார், ரெண்டு பேருக்கு இடம் கீழே வேலை வாங்குறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரச்சு அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. காதலில் பிரச்சனை சொல்லியிருக்கேன், விழிப்பாக இருக்கணும். நான் காதல் பண்ண வேணாம்னு சொல்ல, காதலில் பிரச்சனை வரும், மன இது பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சில விஷயங்களில் பார்க்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து ராகு வந்து எப்படி வந்திருக்காருன்னா, நீச்சம் பெற்று வந்திருக்காரு, எங்கே வந்திருக்காரு, மிதுனத்திலிருந்து ரிஷபத்து வந்திருக்காரு, கேதுவான உச்சம் பெற்று தனுசு விரிச்சிக்கிட்டு வந்திருக்காரு. ஆக வந்து ரெண்டு பேரும் நல்லவங்க தான், அசுபக்கரகனா கூட பாவக்கிரவனோட மரமக்கிரவனாக கூட நல்லா செய்வாங்க, பின்னோக்கி ஒரு முன்னோக்கி செல்லாம் செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்காங்க. ஆனால் 4 ராகுங்கிறனால கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், 10 ஏன்னா விழிப்பாக இருக்கணும். பயப்பட தேவையில்லை, உங்களுடைய குலதெய்வத்தை விடாமல் கும்பிட்டுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொன்ன பரிகாரம்லாம் கேட்டுங்க, வேறு டவுட் இருந்தால் தலை சந்திச்சு பேசலாம். 94/431/65/504 ஸ்ட்ரிப்பில் இருக்க பாருங்க, என் நம்பர் இருக்குது பாருங்கள், 94/431/65/504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க, நான் சந்திக்கிறவங்க மதுரை பக்கத்தில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம், காசியை விட கால்வீச புண்ணியம் தரக்கூடிய ஊர், அப்படி அற்புதமான க்ஷேத்திரத்தில் ஊருக்கு பார்த்திங்கன்னா ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு, மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார், திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி வேணர் கோயில் இருக்குது, அங்கே சாமி கும்பிட்டுக்கலாம். அது இந்த உங்களுக்கு இந்த பத்தில் வரக்கூடிய கேது பிரச்சனை அப்புறம் சரி பண்ணி கொடுத்துரும். சங்கடசேத்தினைக்கு வாங்க, பகல் வேலையில் வாங்க, ஒரு 10-1 பகலில் வாங்க. எல்லா பிள்ளையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அருகம்புடி சாத்துவாங்க. தெற்கு முக விசாலாட்சி வேணாருக்கு மடப்புறம் விளக்கு, மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேதா பிள்ளையாருக்கு 7 தேங்காய் மாலையாக கொடுத்து போட்டு, 7 எலுமிச்சை முளை வச்சு, 7 லட்டு வச்சு, 7 வாழை பிடிச்சி 100 சுற்றுவாங்க. தொடர்ச்சியாக அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே வாய்ப்பு இருக்கும் மூலம் வாங்க, கண்டிப்பாக மாற்றம் வரும். சங்கியம் சந்திக்கலாம், என்ன பார்க்கலாம், ஜோசியம் பார்க்கலாம், ஆன்மீகம் பார்க்கலாம், ஆர்வடம் பார்க்கலாம், கைரேகை பார்க்கலாம், கைராசி பார்க்கலாம், எண்கணிதம் பார்க்கலாம், நியமாவது எல்லாமே பார்த்துக்கலாம். சார் வர முடியல சார் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த மாதிரி நேரத்தில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, கூகுளில் பணம் போட்டு, கூகுள் பேயில் பணம் போட்டு, வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி, ஃபோனில் கூட கேட்டுக்கலாம். இது பண்ணி நம்ம வெப்சைட் ஒன்று பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான